ஹை ஆஸ் நான் உமா இப்போ போக போகிறது துருவா நட்சத்திரம் ட்ரைலர் டூ. இப்போ கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்ண படம், நம்ம சியான் விக்ரம் நடிக்கும் படம், அப்புறம் நம்ம ஹாரி ஜெயராஜ் இசை அமைப்பாளர் பண்ண படம். பார்த்த வரையும் மியூசிக் ஃபர்ஸ்ட் அருமையாக இருந்தது. ஒரு 5D கேமரா ஷூட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் இல்லை குவாலிட்டியில், அது ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேமரா டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சும்மா ஒரு சின்ன அவங்க இருக்கிற பட்ஜெட்க்கு என்ன கேமரா ஏறி ரேட் ப்ளஸ் 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 போயின்னே இருக்கலாம், பட் ஒரு 5D கேமரா வச்சு இவ்வளோ செம்மையான குவாலிட்டி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர். இப்போ செகண்ட் ட்ரெய்லர் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட சரி, நானே இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 3, 2, 1, கோ. படத்தோட டீசர் பார்த்தேன், 1 minute 50 seconds, அருமையான டீசர் சொல்லலாம். ஒரு வெறும் படத்தோட ப்ரொடக்ஷன் பார்த்தா சும்மா ஒரு சின்ன சீனுக்காக இவ்வளோ சிலோ பண்ணியிருக்காங்க. ஒரு பென்ஸ் கார், ஒரு பிரைவேட் ஜெட், அப்படியே ஒரு நின்று ஒரு சும்மா மனசு சும்மா ஸ்டைலாக இறங்கி வருதா இருந்தோம். அருமையான சீன் சொல்லலாம். அப்படியே லாஸ்ட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லை தெரியல, ஒரு ஜாக்கெட் எடுத்து அப்படி போடும்போது பின்னாடி அந்த கேப் தானே வந்து மாட்டிக்கும். அது ஒரு ஸ்டைலட் தனி செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது அந்த சீன் சொல்லலாம். அது நிறைய பேர் நோட் பண்ண மாட்டீங்க, ஆனால் நோட் பண்ணுறவங்களுக்கு அது பக்கா மாசாக இருக்கும். அண்ட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹாரிஸ் ஜெயராஜ் பட்டையை கழிப்பீங்க சொல்லலாம். எப்படி ஒரு சவுண்ட் வருது, அருமையான சவுண்ட். அந்த பார்க்கறதுக்கு செம்ம ஒரு கெத்தா ஃபீல் ஆகுது. ஸ்லோ மோஷன்ல இருந்து வர்றதா இருக்கட்டும், கேமரா பின்னாடி போகிறா இருக்கட்டும், ஃபோக்கஸ் ஆகட்டும், க்ளோஸ் அப், பேக்அப், பேக்வர்ட், வைட் ஆங்கிளா இருக்கட்டும், எல்லாம் அருமை தார் மார்க் டொமேட்டோ ரைஸ் சொல்லலாம். நம்ம விக்ரம் சார் பட்டையை கழிப்பிருக்காரு இந்த படத்துல. சும்மா அவர் பேசுற டைலாக்ல இருந்து, அவர் பண்ற ஆக்ஷன்ல இருந்து, மனசு தாடி விட்டுருக்காரு, தாடியில கொஞ்சம் வெயிட் பெயின் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜிம் ட்ரைனரா சும்மா பல்கா பாடி, அதே படத்துக்கு கொஞ்சம் ஒல்லியானாரு, பட் இந்த படத்துக்கு திரும்ப கொஞ்சம் பல்கா இருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் சார் விக்ரம் சார், சான்ஸ் இல்ல தமிழ் சினிமாவே உங்களுக்கு சல்யூட் சார். சூப்பர் சார், நீங்க இன்னும் மேல லெவலுக்கு போகணும், அதுக்கு வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். இன்னும் நிறைய படம் பண்ணுங்க, செம்மையா இருங்க. அண்ட் முக்கியமா ஹாப்பி பர்த்டே டு யூ சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே. இந்த நாள் நிறைய நாள் வரட்டும், நீங்க இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு தமிழ் சினிமால. இந்த படத்துக்கும் அவர் ஷூட் போறாரு, டக்குன்னு விஜய் சந்திரா படத்துக்கும் ஷூட் போறாரு. தமிழ்நா டைட்டில் இன்னும் வைக்கல, ஸ்கெட்ச் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கும் போறாரு, இந்த படத்துக்கு வராரு, ரொம்ப உழைக்கிறாரு. அப்புறம் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் சார் கூட சும்மா சொல்லக்கூடாது, என்ன நோக்கி பாயும் டோட்டலாக கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்றாரு. அப்புறம் துருவான அருமையான டைம் மேனேஜ் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. டாக்டர் சினிமாஃபர் சந்தான கிருஷ்ணா ரவிச்சந்திரன் இவங்க பண்ணியிருக்காங்க. அருமையான சினிமாஃபர் ட்ரெய்லர் பார்த்தபோது தெரிஞ்சிருக்கும், ஒரு சும்மா ஸ்லோ மோஷன் ஷாட், அவ்வளோ பக்காவாக கிறிஸ்டல் கிளாரிட்டி, அவ்வளோ ஒரு பக்கான கிளாரிட்டி, லைட்னு என்ன ஃபோக்கஸ் என்ன அடிச்சுக்க ஆள் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் சார், இதுக்காகவே நீங்கள் ஒரு அவார்ட் வின் பண்ணலாம் படத்துக்கு. அண்ட் எடிட்டர் பிரவீன் ஆண்டனி, அருமையான எடிட், 1 minute 50 seconds, அதுலேயே எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டி, ஒரு சின்ன ஸ்லோ மோஷன் ஷாட் கூட அவ்வளோ பக்காவான மியூசிக்கோட நீங்கள் பிளேஸ் பண்ண விதம் அருமை. அண்ட் படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் தருவாங்கன்னு எனக்கு தெரில, ஏன்னா நிறைய பேட்னஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பட் அது நம்மளுக்கு கேட்க செம்ம கெத்தாக இருக்குது, செம்மையாக இருக்குது. பட் தியேட்டருக்கு போனால் அந்த சர்டிஃபிகேட்காக போய் கேட்டால் அவங்க யூஏ கண்டிப்பாக தருவாங்க, ஏன்னா ரொம்ப பேட்னஸ் தள்ளு விட்டுறோம். அப்புறம் அதெல்லாம் நம்மளுக்கு கெத்தாக இருங்க, பட் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க எப்படியும் ஏதாவது கொடுப்பாங்க, அதுக்காக பீப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த பீப் பண்ணாலும் நமக்கு என்ன டைலாக் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் செம்மையாக நிற்கிறாரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது ட்ரெய்லர்லாம். அவர் பேசுகிற டைலாக்லேயே எனக்கு தெரிஞ்சு பிறக்க வேற லெவல் பக்கா மாசாக இருக்கும் சொல்லி. ஸோ என் தலைவர் பாடம் ரிவ்யூ பண்ண நீ யாராக கேட்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு என் படம் மதம் ஷார்ட் ஃபிலிம், கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அண்ட் பிடிச்சனா தம்ஸ் அப் கொடுங்க, பிடிக்கல தம்ஸ் அப் கொடுத்துருங்க. யாராவது கமெண்ட்ஸ்னா கீழே கொடுங்க, நல்லா கமெண்ட்ஸ் கேட்ட கமெண்ட்ஸ் நானும் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இன்னும் நிறைய வீடியோ பண்ணி இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் வரும். தேங்க்யூ ஸோ மச், இன்னொரு வீடியோ உங்கள் மூலம் பாய்.